ப்ரோ, இப்போ வந்து நம்ம பேக்கிங் பற்றி பேசலாம். எத்தனை விதமாக வந்து பேக் பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கண்ணா. பேக்கிங் எத்தனை விதமாக வேணால் பண்ணலாம், பட்டு நான் ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் பண்ணதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பைக்கில் மாட்டுறதுக்கு இந்த மூணு பேக் இருக்குது. இது வந்து பைக்கோட பேக் சீட், ரேர் சீட்டில் வரும், பில்லியன் சீட்டில் இதை வச்சு மவுண்ட் பண்ணிடுவோம். இது வந்து லைக் லெஃப்ட் சைடு வரும், ரைட் சைடு வரும். ஸோ இது வந்து சேடில் பேக்ஸு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது நம்ம ஏதோ ரூமுக்கு போகிறோம், ஏதோ லொக்கேஷன் பண்ணக்கப்புறம் ரூமில் செக்இன் பண்ணுறோம்னா, இந்த பேக் மட்டும் கழட்டி யூஸ் பண்ணுறதுக்கு இதில் அந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே லைக் ஓன்லி க்ளோத்ஸ், அந்த ரூமில் தேவையான ஐட்டம் மட்டும்தான் இதில் இருக்கும். இந்த ஆர்கனைசர் பேக்ஸ் இந்த டாப் பேக்கில் போயிடும். ஸோ க்ளோத்ஸ் எல்லாமே இந்த டாப் பேக்குள்ள போயிடும். ஆன் த ரோட் எனக்கு தேவைப்படுற ஐட்டம் எல்லாமே இந்த சேடில் பேக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஞ்சர் கிட், வாட்டர் கேன்ஸு எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அது ஆமாம், அதோட லைக் வின்டர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தெர்மல் வேர்ஸு, ஸோ தெர்மல் க்ளவுஸு எல்லாமே உள்ளே வச்சுருக்கேன். ஆ, ரைனாக்ஸோட தான் ப்ரோ. இது வந்து நீங்கள் உள்ளேயும் போட்டுக்கலாம், லைக் ஓவர் த ஜாக்கெட் போட முடியாது, பட் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரைனாக்ஸோட இந்த சர்ஜ் விண்டர் ஜாக்கெட் சம்திங். ஸோ இதுக்குள்ளே சம எனக்கு டக்குன்னு எடுக்க தேவையான எலக்ட்ரானிக்ஸு, இந்த பவர் பேங்க்கு, ஒயர்ஸ், அந்த கிட்டெல்லாம் இதில் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா க்ளவுஸஸ்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் இதில் இருக்கும். இந்த ஸ்ட்ராப்ஸ், பேக்கோட எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப்ஸு அதெல்லாம் இதில் இருக்கும். அதோட பஞ்சர் கிட்டு, லைக் ஃப்ளாஸ்க், அண்ட் இது வந்து வண்டிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம், எக்ஸ்ட்ரா பிரேக் பேட்ஸு இன்கேஸ். ஆ, செயின் லூப் வாங்கியிருக்கோம். இது ரெண்டு வண்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வேண்டி பேர் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கு. இதுவுமே பத்து மந்த் இல்லை, பத்து நாள் அடிக்க போகிறதில்ல. 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் அடித்தா போதும். செயின் கிளீனர் என்ன மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டேப், இன்கேஸ் அந்த வேலை ஏதோ உடஞ்சிருச்சுன்னா, வண்டி பார்ட் ஏதோ உடஞ்சுன்னா, டக் டேப் சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம இழுத்து வச்சு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி ஃபெவிக்விக்ஸு, லைக் எமர்ஜென்சி, இது கேஸ் கேனோட லைக் ஃபன்னல் மாதிரி ஆக்டர் ஒரு பார்ட்டு. ஸோ இது வந்து கேஸ் கேனோட நாபு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மவுண்ட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு உள்ளே போர் பண்ண, டேங்க்குள்ளே போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கேஸ்ன்னு எடுக்கலாம், இருக்கும் இல்லை வண்டி கேட்டிங்களா. இது ஆமாம், இது வந்து பிரேக் பேட்ஸு, என்னோட கேடிஎம்மோட ஃப்ரண்ட்டும் ரியர் பிரேக் பேட்ஸும் இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ் ப்ரோ, சேடில் ஸ்டேலோட சேடில் ஸ்டே மாட்டும் போது சில ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிச்சு, அதே எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேஸ் அதாவது தான் எல்லாம் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே இந்த பேக் ஃபுல்லாமே எமர்ஜென்சி. ஸோ இந்த மாதிரி ஆன் த ரோட்டில் எனக்கு தேவைப்படுறதுலாம் சேடில் பேக்ஸ் இருக்குது. ரூம்குள்ளே நான் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் இந்த மெயின் பேக்கு.